Hi students, I'm Kode. Welcome to my session. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது algebraic identities ஓட introduction part. இந்த identities எல்லாமே நீங்க earlier classes ல படிச்சிப்பீங்க. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை recall பண்ணிப்போம். First identity x plus y the whole square. இது வந்து expand பண்ணீங்கனா x square plus 2xy plus y square. அடுத்து x minus y the whole square equal to x square. இங்க plus க்கு பதிலா minus யூஸ் பண்ணிருப்போம். minus 2xy plus y square. அடுத்து x square minus y square. இதுல வந்து பாத்தீங்கனா x plus y into x minus y. அடுத்தது x plus a into x plus b. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கும். இந்த ஏ ப்ளஸ் பி வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்ட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது ப்ளஸ் ஏபி, இதில் வந்து எக்ஸ்ட்ரம் எதுவும் வராது, இது கான்ஸ்டன்ட் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து எக்ஸ் ப்ளஸ் எயிட் அண்ட் எக்ஸ் மைனஸ் டென் கொடுத்துருக்காங்க. எப்படி எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் மாறி இருக்குது. அப்படின்னா நமக்கு இந்த ஐடென்டிட்டி தான் வரும், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் வி. ஸோ நம்ம அப்படி தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டியாக ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு இங்கே எக்ஸ்ன்னு தான் இருக்குது, அதனால் எந்த சேஞ்சஸ் இல்லை, அப்படி எழுதிங்க. அடுத்தது ஏ ப்ளஸ் பி. ஸோ என்ன பண்ணுறீங்க, எயிட் ஏ வந்து எயிட், பி வந்து மைனஸ் டென். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, பி வந்து அவங்க மைனஸ் டென்னு நம்ம வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து எயிட் மைனஸ் டென் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் வந்து எக்ஸாக தான் இருக்குது. அடுத்தது எயிட் இன்ட்டு டென், எயிட் இன்ட்டு மைனஸ் டென். ரெண்டு ஆப்ரேட்டர் பக்கத்தில் வரும்போது ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்க, அப்போ உங்களுக்கு குழப்பம் இருக்காது. இப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம் எக்ஸ் ஸ்கொயர், இதுலேருந்து மைனஸ் டென்லேருந்து எயிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 2x, பிக் நம்பர் சைன் போடுங்க. அடுத்தது இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் எயிட்டி வரும். ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். இதில் வந்து எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ பை டூ இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பை டூ. ஃபஸ்ட்டு டேர்ம் ஈக்குவலாக இருக்குது, செகண்ட் டேர்மும் ஈக்குவலாக இருக்குது, ஆனால் ப்ளஸ் மைனஸ் மாறி இருக்குது. அப்போ எந்த ஐடென்டிட்டினா தேர்ட் ஐடென்டிட்டி வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஷார்ட் ஃபார்மில் எழுத, அதாவது இந்த ஃபார்மில் எழுதுகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இந்த ஃபார்மில் கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்கு வந்து நம்ம என்ன எழுதியிருக்காங்கன்னா ஒய் ஸ்கொயர்னு எழுதியிருக்காங்க. டேர்ம் ஞாபகம் வச்சுங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து ஒய்க்கு வந்து நம்ம த்ரீ பை டூ எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபார்மில் எழுத போகிறோம். ஆன்சர் வந்து இந்த கொஸ்டின் இந்த இதில் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் இந்த ஃபார்மில் எழுத போகிறோம். ஸோ ஒய் ஸ்கொயர் தான் உங்களுக்கு எக்ஸு தான் ஹோல் பவர் ஸ்கொயர் போட்டுங்க. அதே மாதிரி த்ரீ பை டூ, ஒய் வந்து த்ரீ பை டூ த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ டூ இன்ட்டு டூ பவரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒய் பவர் ஃபோர் வரும், மைனஸ் இது த்ரீ ஸ்கொயர் வந்து நைன், டூ ஸ்கொயர் வந்து உங்களுக்கு ஃபோர். ஸோ ஃபைனல் ஆன்சர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் நைன் பை ஃபோர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நைன்ட்டி ஃபைவ் இன்ட்டு நைன்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எந்த ஃபார்மில் கொண்டு வரலன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி ஃபார்மில் கொண்டு வரலாம். ஏன்னா இதை வந்து ஹண்ட்ரடை வந்து நம்ம அதுலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம், ரெண்டுமே வந்து ஹண்ட்ரட் வந்து காமனாக எடுத்துப்போம். ஸோ ஹண்ட்ரட் மைனஸ் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ், ஹண்ட்ரட் மைனஸ் ஃபோர் உங்களுக்கு வந்து நைன்ட்டி சிக்ஸ். ஏன் ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணும்போது டென்ஸ் ஹண்ட்ரடாக இருக்கும்போது நமக்கு கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த ஃபார்மில் கொண்டு வரோம். நைன்ட்டி ப்ளஸ் ஃபைவ் கூட கொண்டு வரலாம், அதை விட பெட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே இது எக்ஸு, ஏஎன் பி வேறு மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் இந்த ஃபார்ம் தான் உங்களுக்கு இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐடென்டிட்டியோட ஃபார்மில் இங்கே எழுதியிருக்கேன் நான். அடுத்தது இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ ஹண்ட்ரட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது ஏ இருக்க இடத்துல ஃபைவ், அதாவது மைனஸ் ஃபைவ் சப்ஸ்டியூட் பண்ணும். நீங்களாவே ஆப்ரேட்டர் வெளியே மாற்றிக்காதீங்க, ஏ இருக்க இடத்துல ஜஸ்ட் அப்படியே மைனஸ் ஃபைவ் போடுங்க, பி இருக்க இடத்துல மைனஸ் ஃபோர் போடுங்க. ஓகே, அடுத்தது எக்ஸோட வேல்யூ ஹண்ட்ரட். இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம், அப்போ மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஃபோர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க, ரெண்டு நெகட்டிவ் ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் போடுவீங்க, அப்போ மைனஸ் நைன் வரும். மைனஸ் நைன் இன்ட்டு ஹண்ட்ரட் பண்ணும்போது மைனஸ் நைன் ஹண்ட்ரட். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது டுவெண்ட்டி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்க, அதுக்கப்புறம் சைன் போட்டுங்க. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து மைனஸ் பண்ணிடலாம். ஸோ டென் தௌசண்ட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணும்போது நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வருது, அதோட டுவெண்ட்டி ஆட் பண்ணிங்க. ஓகே, ஸோ நைன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி, அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம வந்து வேரியபிள் மட்டும் இல்லை, நம்பர்லேயும் நம்ம வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்
फोर वै स्कोयर माइनस फोर वै प्लस वन सो इतक ऐडेंटी पाते इं स्र वन स्कोय नम्बर नमक वन वो कंपा अब फर्स्ट अंड लास्ट ऐडेंटी वो पॉलनम वो इतर स्कोयर फॉर्म अत मिडिल टर्म ओके नम्बर वो चेक पाँ फम नम्बर सेक पड़ो एक्स स्कोय माइनस टू एक्स वै प्लस वै स्कोयर सो इत फ़ाल नम्बर वो ऐडेंटी स्प्लिट पड़ी एल टू वै दोल स्कोय टू वै इंटू टू वै पड़ी फोर वै स्कोय वो अड़ टू माइनस टू इंटू इं वो एक्स वो टू वैलिया वै वो वन सो इत प्लस वन स्कोयरन उ वन ओके फर्स्ट अंड लास्ट टाइम वो स्कोयर नम्बर ईडेंटी एं फ पाँ मैनसा माइनस टू एक्स वै फम नम्बर कंफॉम पड़ी इतनी स्प्लिट पड़ी एलिए वेरीफाई पड़ पे नम्बर शार्ट फॉर्म इत एक्सपैंडड फॉर्म शार्ट फॉर्म को नम्बर मतलब इतना नम्बर एक्स वो टू वै अंड वै वो वन सो इं मैनसाला इं मैनस्टको टू वै माइनस वन द होल स्कोयर सो वो नम्बर फैक्टर एलो टू वै माइनस वन इंटू टू वै माइनस वन स्कोयर ना स्प्लिट पड़ी रे फ ओके अत फिफ्थ वन इतक नम्बर वो फैक्टर फैक्टर कैपिटी के पोमें पाती नयन एक्स स्कोय प्लस सिक्स वै प्लस फै स्कोयर इत वह पाती इंगे स्कोयर इत वो थ्री इंटू थ्री नयन वो वो वन वो कोफिशेंट वन आना कंपा इत रेमे वो स्कोयर फॉर्म मिडिल टर्म वो स्प्लिट पड़ी पाती करेक्टा वो इतना पाती थ्री एक्स द होल स्कोयर प्लस टू इंटू एक्स वो त्री एक्स टर्मे तिरपी पड़े अंड वै वो वै ओके प्लस वै स्कोयर इत फम इोड़ शार्ड फॉर्म नम्बर वो एक्सपैंडड फॉर्म को एक्सपैंडड फॉर्म को नम्बर शार्ड फॉर्म को इत शार्ड फॉर्म एलिए एक्स इी एक्स वैई वैदा द होल पवर स्कोयर इंब फैक्टर एलोदे एपी एना त्री एक्स प्लस वै इंटू त्री एक्स प्लस वै रे फैक्टर मल्टिप्ले पड़ा उद वो ओके थैंक यू स्टूडेंट्स।